பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே வேண்டிய நன்மைகளை செய்து, எதிர்பார்த்திருக்கிற தேவைகளை சந்தித்து ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. தேவ ஜனமே, தேவன் நம்மை விடுதலையாக்கி நடத்துகிறவராயிருக்கிறார். எங்கே தேவன் அந்த விடுதலை தருகிறார் என்று சொல்லும் பொழுது, சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 136 சங்கீதம் 24 வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவர். ஆமாங்க, சத்துருக்களுடைய கைகளிலே அகப்பட்டிருந்தீர்கள் அல்லவா? சத்துருடத்திலே பல விதங்களிலே மாட்டிக்கொண்டிருந்தோம் அல்லவா? சத்ருவாகிய பிசாசினிடத்திலே பாவத்துக்குட்பட்டு அகப்பட்டிருந்தோம் அல்லவா? இதன் வார்த்தை சொல்லுகிறது, சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவர், எகிப்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவர். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சத்துரு யார் அப்படின்னா எகிப்தியர்கள். அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பழுக்களுக்கு மேலாக பழு, வேலைக்கு மேலாக வேலை, இப்படியாக கடினப்படுத்தி வைத்திருந்தார்கள். அவர்களை விடுவிக்க கூடாதபடிக்கு, விடுதலையாக்க கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது. அதைதான் வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவர். இந்த எகிப்து, இந்த பார்வோன், இந்த வேலைப்பழு, அடிமைப்படுத்தி இருந்த சூழ்நிலைகள், இவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கின தேவன். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் வேண்டிய விடுதலையை தந்தருளுவாராக. சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவாராக. கர்த்தர் விடுதலை ஆக்குவார். சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்ணில் முடியாம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலைக்காக இங்கு நிற்கிறார்கள். சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணுகிறவர் விடுதலை அக்கப்பட உதவி செய்யும், கிருபையாய் நடத்தும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சத்துருடைய கைகளில் மாட்டிக்கொண்டு வெளிவர முடியாதபடிக்கு அகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவன் கையிலிருந்து விடுதலை பண்ணுகிறவர், சத்ருவினுடைய கையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வருகிறவர். அவங்கள்ட்ட மாட்டிட்டீங்க, கர்த்தர் அதை திறக்கிறார், உங்களை எடுக்கிறார், உங்களை நிறுத்துகிறார். அவன் கையிலிருந்து விடுதலை பண்ணுகிற கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.